கைஸ் நிறைய பேர் டெய்லி ரெண்டு எபிசோட் அப்லோட் பண்ண சொல்லி கேக்குறீங்க. பட் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற அந்த டிராமா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மை கேர்ள் ஃபிரண்ட் இஸ் ஏலியன் என்ற டிராமா மாதிரி சிம்பிளான ஸ்டோரி லைன்ல இல்ல. இப்ப நம்ம பாக்குற அந்த டிராமால நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறதுனால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வீடியோ ஃபார்மட்ல அப்லோட் பண்றதுனால என்னால டெய்லி ஒரு எபிசோட் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியுது. இந்த விஷயத்துல ஏதாவது அப்டேட் இருந்தா நானே கம்யூனிட்டி போஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ணிடுவேன். சோ இன்னிக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு நாள் கண்டிப்பா மறுபிறவில எனக்காக வருவான்னு சொல்லியிருந்தா. இந்த விஷயத்துல இதுக்கு மேல என்கிட்ட எந்த டவுட்டும் கேட்காத இப்ப இந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு ஜியா கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம லியூன் போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த ரெஸ்டாரண்ட்ல கரெக்டா சான்ஸ் பார்த்து இந்த ஷின் தனியா இருக்கும் போது அவன் அந்த யூரி வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. கிஸ் பண்ணிட்டு கன்ன காட்டி பிளாக்மெயில் பண்ணி இப்ப நீங்க நடக்கிற விஷயத்த வேற யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. நானும் ஒன்ன மாதிரி ஒரு ஃபாக்ஸ் தான். இந்த ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து பணம் ப்ராப்பர்ட்டியும் திருடிதான் இந்த ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப கழுத்துல போட்டுருக்க அந்த செயின் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஷின்ன மிரட்டி அவங்கிட்ட இருந்து அந்த செயினை வாங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ஷின் ஒரு ஃபாக்ஸா இருந்தும் கூட எல்லா விஷயத்துக்கும் அதிகமா பயப்படுவான். அதனால அவங்க மேல எந்த அடியும் பட
வராத மாதிரி நம்ம லீவும் தடுத்து காப்பாத்திடுறாரு. இப்ப இந்த லீராங் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரியல. இவனை நான் பாத்துக்கிறேன், உடனே இந்த இடத்த விட்டு நீ தப்பிச்சு வெளியே போயிடு. இந்த ஐலாண்ட் விட்டு போக சொல்லி நம்ம ஜியாவை உடனே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக சொல்றாரு. இந்த லீராங் நம்ம ஜியாவை டச் பண்ணாத மாதிரி அவனை பிடிச்சி நம்ம ஹீரோ பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பவர்ஃபுல்லா சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போற அவசரத்துல அவங்களுடைய மொபைலும் கீழே விழுந்துருது. நம்ம ஜியாவுடைய மொபைல அந்த லீராங் எடுத்துறோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த லீராங் கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஜியாவும் அடுத்து என்ன டைரக்ஷனுக்கு போகணும்னு தெரியாம எல்லா இடத்துலயுமே சுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஃபாரஸ்ட்க்கு நடுவுல ஒரு வீடு இருக்கிறத பாக்குறாங்க. இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே போறதுக்கு நம்ம ஜியாக்கு அந்த வீட்டுல இருக்கிற யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிதான் அவங்க அந்த வீட்டுல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா நம்ம ஜியாக்கு தெரியாது அந்த ஃபாரஸ்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறதே அந்த ஷமன் அந்த லேடி தான் அப்படின்னு. அவங்களும் ரொம்பவே சாதாரணமா நம்ம ஜியா கிட்ட நடிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க ஃபாரஸ்ட்க்கு நடுவுல இருக்கீங்க, இந்த இடத்த விட்டு வெளியே போறது அவ்வளவு சேஃப் இல்ல, அதனால கொஞ்ச நேரம் என்னுடைய வீட்டுல நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நம்ம ஜியா கிட்ட பேச்சு கொடுத்து அந்த ஷமனும் ஜியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க எத்தனை வருஷமா இந்த காட்டிலே தங்கி இருக்கீங்கன்னு சொல்லி அந்த லேடி கிட்ட ஜியா கேட்ட உடனே, ரொம்ப வருஷமா இந்த ஃபாரஸ்ட்ல தான் தங்கி இருக்கேன், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி வந்திருக்கீங்களா, அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா நல்லா ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொன்ன உடனே நம்ம ஜியா அவங்களுடைய பேரண்ட்ஸோட போட்டோவை எடுத்து காட்டி, இந்த போட்டோல இருக்கிறவங்க தான் என்னுடைய அம்மா அப்பா, சின்ன பொண்ணா இருக்கும் போதே இவங்க ரெண்டு பேருமே தொலைஞ்சு போயிட்டாங்க, இப்பதான் எனக்கும் தெரிய வந்தது இவங்க இந்த ஐலாண்டுக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு. ஒரு கேஸ் சால்வ் பண்றதுக்காகவும் அதே மாதிரி இவங்களை கண்டுபிடிக்கிற விஷயத்துல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீங்க இந்த போட்டோல இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா, நீங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்ட உடனே அந்த ஷமனும் அம்மா அவனுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கரெக்டா அப்ப பிரெக்னெண்டா இருந்ததுனால இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாருமே ப்ரே பண்ற மாதிரி அந்த டிராகன் கிங் கிட்ட ப்ரே பண்ணி உன்னுடைய அம்மா பிரெக்னெண்டா இருக்கும்போது உனக்காக தான் அவங்க ப்ரே பண்ணாங்க அப்படின்னு அந்த ஷமன் நம்ம ஜியா கிட்ட சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. இந்த லேடி நம்ம கிட்ட பேசுறதே வித்தியாசமா இருக்கு, என்னுடைய அம்மா கண்டிப்பா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க, ஏன்னா என்னுடைய அம்மா ஒரு டாக்டர், அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தா அவங்க நேர டாக்டர் தான் போய் மீட் பண்ணிருப்பாங்க, நீங்க சொல்ற மாதிரி டிராகன் கிங் கிட்ட எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜியா அந்த இடத்த விட்டு போக ட்ரை பண்ணும்போது அந்த லேடி அவங்களுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஜியா அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழ வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஜியா கரெக்டா அவங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணாடியில பாக்கும்போது தான் தெரிய வருது, அந்த ஷமன் பாக்குறதுக்கு கொஞ்சம் எங்கான லேடி மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க ஒரு வயசான பாட்டி, அதுதான் அவங்களுடைய உண்மையான உருவம். இன்னைக்கு தான் லூனர் கேலண்டர் படி ரிச்சுவலை கம்ப்ளீட் பண்றதுக்கு சரியான நாள், ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்காக தான் நான் இவ்வளவு நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த ஷமன் நம்ம ஜியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம லியோனுக்கும் லீராங்கும் நடந்த சண்டையில லீராங் பயங்கரமா அடி வாங்கிட்டு அறையில விழுந்த பெருமை கூட அவனுடைய பிரதரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். என்கிட்ட இவ்வளவு அடி வாங்கிட்டு உன்னால எப்படி சிரிக்க முடியுதுன்னு சொல்லி நம்ம லியோன் கேட்ட உடனே, ஜியாவுடைய மொபைல் இப்ப என்கிட்ட தான் இருக்கு, இந்த மொபைல் இல்லைன்னா கண்டிப்பா இந்த ஃபாரஸ்ட் விட்டு அவளால வெளியே போயிருக்க முடியாது, நான் பிளான் பண்ண ஒரு இடத்துக்கு தான் கண்டிப்பா போயிருப்பான், உனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் டைம், அதுக்குள்ள ஜியாவை கண்டுபிடிச்சிரு, ஒருவேளை நீ கண்டுபிடிக்கலன்னா ஜியாவுடைய உயிர் போயிடும், இந்த விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட முன்னாடியே வான் பண்ணிருந்தேன் அப்படின்னு இவ்வளவு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு நம்ம லியோன் கிட்ட சிரிச்சிட்டே பேசிட்டு இருக்கான். லீராங் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்ட உடனே நம்ம லியோனும் அந்த இடத்துல இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு ஜியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்ப அப்படியே நமக்கு அந்த கிணறுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஷமனை காட்டுறாங்க. அந்த லேடி நம்ம ஜியாவுடைய கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு ரிச்சுவலுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்தை சுத்தி ஒரு சர்க்கிள் போட ஆரம்பிக்கிறாங்க. நைட் டைமும் ஆக ஆரம்பிக்குது, மயக்கத்துல இருந்து எழுந்த உடனே நம்ம ஜியா கிட்ட அந்த ஷமனும் ஜியா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட சொன்ன எல்லா விஷயமும் சரிதான், உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க, உன்னுடைய அம்மாவை சாகடிச்சு இந்த ரிச்சுவலுக்கு நான் யூஸ் பண்ணலாம் தான் நினைச்சேன், ஆனா நீ உன்னுடைய அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ரொம்பவே ஸ்மார்ட்டா தான் இருந்திருக்கு, ஒன்ன ஒரு காரணமா வச்சுதான் அவங்க ரெண்டு பேருமே இந்த ஐலாண்டை விட்டு சீக்கிரமா போனாங்க, ஒன்னாலதான் உன்னுடைய அம்மாவை என்னால சாகடிக்க முடியாம போயிடுச்சு, மறுபடியும் அந்த லூனர் கேலண்டர் எப்ப வரும்னு சொல்லி நான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கடைசியில நீ தான் என்னுடைய கையால நீ இறந்து போக போற, நீ ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பொண்ணு தான் சொல்லிட்டு அந்த ஷமனும் நம்ம ஜியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ஃபாரஸ்ட்ல நம்ம லியோன் இவ்வளவு நேரம் ஆகியும் கூட நம்ம ஜியாவை கண்டுபிடிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு. அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மவுண்டினுடைய ஸ்பிரிட்டா இருந்ததுனால ஜியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய மரங்கள் கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாரு. இப்ப நம்ம லியோன் ஒரு மவுண்டின் ஸ்பிரிட்டா இல்லாததுனால அங்க இருக்கிற மரம் செடி கொடின்னு சொல்லி எதுவுமே நம்ம லியோனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டது. ஆனா அப்பதான் திடீர்னு இன்னைக்கு மார்னிங் ஒரு மரத்துக்கு அதோட கிளையில அடிபட்டு இருக்க அவருடைய பவர் யூஸ் பண்ணி அதை ஹெல்ப் பண்ணி விட்டுருப்பாரு. அந்த ஒரு மரம் நம்ம லியோனுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் இப்ப நம்ம ஜியா எங்க மாட்டி இருக்காங்கன்ற டைரக்ஷனை காட்டுறதுக்கு நம்ம லியோனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவர் அந்த லைட் சோர்ஸ் ஃபாலோ பண்ணி வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஷமன் இருக்கிற அந்த லொகேஷனையும் கரெக்டா லியோன் ரீச் பண்ணிடுறாரு. அந்த லேடியும் நம்ம ஜியாவை சாகடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஜியாவை காப்பாத்துறதுக்காக அந்த சர்க்கிள்குள்ள போலான்னு சொல்லி நம்ம லியோன் ட்ரை பண்ணும்போது அவரால் அதுக்குள்ளார என்ட்ரி ஆக முடியல. அவர் நேரம் அந்த லேடியை பார்த்து இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயத்த அப்படியே விட்டு இல்லன்னா கண்டிப்பா நீ இதே இடத்துல இறந்து போயிடுவான்னு சொல்லி நம்ம லியோன் மிரட்டி பாக்குறாரு. ஆனா லியோன் சொல்றதை பார்த்து அந்த லேடியும் சிரிச்சிட்டு, உன்னால நான் போட்டு இருக்கிற அந்த சர்க்கிள் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்தை தாண்டி உள்ளார வரவே முடியாது, நீ எப்படி இந்த பொண்ணை காப்பாத்த போற அப்படின்னு பேசிட்டு நம்ம ஜியாவை சாகடிக்கலாம்னு அந்த லேடி ட்ரை பண்ணும்போது அந்த கத்தியை நம்ம ஜியா அவங்களுடைய கையில புடிச்சிடறாங்க. அந்த கத்தி ரொம்பவே ஷார்ப்பா இருந்ததுனால அவங்க கையில கட் ஆகி ஜியாவுடைய கையில இருந்து பயங்கரமா பிளட் லீக் ஆக ஆரம்பிக்குது. இங்க நம்ம லியோன் அந்த சர்க்கிள் கிராஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம லியோன் அவருடைய ஃபுல் ஃபார்ம்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. அவருக்கு இருக்கிற 9 டெய்ல்ஸையும் நம்மளால பார்க்க முடியுது. அவர் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணி பயங்கரமா மழை பெய்யற மாதிரி பண்ணிடுறாரு. அதனால இந்த ஷமன் போட்டிருந்த அந்த சர்க்கிளும் அழிஞ்சு போயிடுது. இதை பாக்குற அந்த ஷமனும் நம்ம ஜியாவுடைய கையில அடிபட்ட உடனே அவங்களை அந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு நம்ம லியோன் அட்டாக் பண்றதுக்காக வேகமா ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம லியோன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணி அந்த லேடி மேலே இடி விழ வச்சிருக்காரு. ஸ்பாட்ல அந்த ஷமனும் இறந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஆஃப்டர் லைஃப் இமிகிரேஷன் ஆபீஸ்ல இருக்கிற நம்ம லியோனுடைய சீஃப்க்கு லியோன் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ஹியூமனை சாகடிச்சிருக்கான்ற விஷயம் தெரிய வந்துருது. இவன் எப்படி அவனுடைய பவர் யூஸ் பண்ணி ஒரு ஹியூமனை சாகடிக்க முடியும், லியோன் பண்ண அந்த தப்புக்கான தண்டனையை அவன் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவனுடைய ஹஸ்பண்ட் கிட்ட அந்த லேடி சொல்றாங்க. அந்த ஷமனையே சாக
அடிச்சிட்டதுனால நம்ம லியூனோ நம்ம ஜியாவை காப்பாத்துறதுக்காக அந்த கிணறுக்குள்ளார பாக்கும்போது அவங்க அந்த கிணறுக்குள்ளார இன்னும் வேலை ஒரு பாறையை பிடிச்சிட்டு நம்ம ஜியா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே லியூன் அவங்களை உடனே அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி வெளியே எடுத்துறாரு. அவங்க கையில அடிபட்டு பிளட் லீக் ஆகிட்டு இருக்கிற அந்த இடத்துல கட்டு போட்டு விட்டுட்டு நம்ம ஜியாவை அவருடைய கையில தூக்கிட்டு அந்த இடத்து விட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. யார் இந்த லேடின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம லியூனோ இந்த லேடி பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ண தெரிஞ்ச ஒரு ஷமன், உண்மையை சொல்லணும்னா ஒரு வயசான பாட்டி, ஆனா அவ பாக்குறதுக்கு ஒரு பொண்ணுடைய உருவத்துல இருக்கிற மாதிரி எல்லாரும் ரெடி நடிச்சிட்டு இருக்கா. இந்த ஷமனும் என்னுடைய பிரதர் லீனாங்கும் சேர்ந்துதான் ஏதோ ஒரு பிளான் பண்ணிருக்காங்க, இந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட்க்கு உயிர் தரணும் அப்படின்னு. ஆனா அந்த ரிச்சுவல் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பிளான் பண்ணிருந்த எல்லா விஷயத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நான் அவனை உயிரோட காப்பாத்திட்டேன், அதனால இதுக்கப்புறம் இந்த ஐலாண்ட்ல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஜியா கிட்ட சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்து விட்டு போயிடறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்து விட்டு போயிட்ட அப்புறம் அந்த கிணறுக்குள்ளார நமக்கு ஜூம் பண்ணி காட்டுறாங்க. இந்த ரிச்சுவல் எல்லாம் பண்ணி ஜியாவுடைய கையில இருந்து லீக் ஆன எல்லா பிளட்டும் அவங்க அந்த கிணறுக்குள்ளார விழாம ரொம்ப நேரமா போராடிட்டு இருந்ததுனால, அதே மாதிரி இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த பிளட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிணறுக்குள்ளாரையும் போக ஆரம்பிக்குது. இப்ப அப்படி கட் பண்ணா நம்ம லீராங்க காட்டுறாங்க, அவன் பண்ண பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகிடும்னு தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கான், ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.